ஸ்டூடெண்ட்ஸ், 4ஆம் வகுப்பு டேர்ம் 1 தமிழ் முளைப்பாரி பாடல். இந்த பாடலோட லுக் பேக் எக்ஸசைஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக முளைப்பாரி, தையலர், ஓலைக்கொட்டான், மாட்டாந்துழு, ஆட்டாந்துழு, பொருள் தருகன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு மலரோட படத்தை கொடுத்துருக்காங்க. ஒன்று மாடு கட்டையிடம், பெண்கள், ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை, ஆடு கட்டையிடம், முளையிட்ட நவதானியங்கள் நிறைந்த திரு மண்பாண்டம். இப்போது முளைப்பாரி, முளைப்பாரினா என்ன? முளையிட்ட தானியங்கள் நிறைந்த சிறு மண்பாண்டம். அந்த மண்பாண்டத்தில் நவதானியங்களை நிரப்பி வளர்ப்பாங்கள்ல, அதுக்கு பேர் தான் முளைப்பாரி. தையலர்னா யார்? பெண்கள். தையலர்னா பெண்கள். மூன்றாவதாக ஓலை கொட்டான், ஓலையால் முடையப்பட்ட சிறு கூடை. அது பனை ஓலையாகவும் இருக்கலாம், தென்னை ஓலையாகவும் இருக்கலாம். இதில் கொடுக்கப்பட்ட ஐந்தில் எடுத்து இதற்கு இணையானதை எடுத்து நம்ம எடுத்து எழுதுகிறோம். மாட்டாந்தொழு, மாட்டாந்தொழு என்றால் மாடு கட்டும் இடம். மாடை கட்டி வைக்கின்ற இடம் பேர் மாட்டாந்தொழு. அதே போல் ஆடை கட்டி வைக்கின்ற இடம், ஆடு கட்டும் இடம் பேர் என்ன? ஆட்டாந்தொழு. இங்கே இருக்குது, இங்கே நான்காவது, இங்கே ஐந்தாவது. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இரண்டு எடுத்து இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இரண்டு கூட்டல் எடுத்து பொங்கல் இட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொங்கல் கூட்டல் இட்டு. ஆடு கூட்டல் எரு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆட்டெரு. செவ்வாய் கூட்டல் கிழமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செவ்வாய் கிழமை. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. முதலாவதாக சோளத்தட்டை, பதில் சோளம் கூட்டல் தட்டை. மாட்டெரு, மாடு கூட்டல் எரு. இப்பாடலில் ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருவதை கண்டறிந்து எழுதுக. அடுக்குத்தொடர், ஒரே மாதிரி அடுத்தடுத்து வந்தால் பேர் என்ன? அடுக்குத்தொடர். நீங்கள் தான் பாடலை பார்த்து எழுதணும். கீழே நான் எழுதியிருக்கேன், பார்த்துக்குங்க. கீழே எடுத்துக்காட்டு கணுக்கணுவா, தன்னா நன்னே, சுளை சுளையா, தானே நன்னே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டு எடுத்து தொண்டலிட்டு, ஊற வச்சு, முறிச்சு வச்சு, அள்ளி வந்து, அள்ளி வந்து, சிறு பயிறு, மணிப்பயிறு. அடுத்ததாக இப்பாடலில் இடம்பெற்றுள்ள முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து ஒன்று போல் வருவதற்கு என்ன பேர்? மோனை. பெரிய வகுப்புகளை நீங்கள் படிப்பீங்க. பாருங்கள், ஓலை கொட்டான், ஓடும் பிள்ளை, ஒன்னாந்தான், ஒசந்த, வாங்கியாந்து, வாளியிலே. பாருங்கள், ஓவண்ணா ஓவண்ணா, ஓனா ஓனா, வாவண்ணா வாவண்ணா. மேகத்திலுள்ள பேச்சு வழக்கு சொற்களை குடையில் உள்ள எழுத்து வழக்கு சொற்களுடன் இணைத்து காட்டுக. இது முழுவதுமாக மேகம், முழுவதுமாக குடை. இது ரெண்டையும் வந்து என்ன செய்யுமா? இணைத்து எழுதணுமா? எழுதுவோமா. ஒசந்த, ஒசந்தனா உயர்ந்த. உயர்ந்தங்கிற வார்த்தையை தான் நம்ம பேச்சு வழக்கில் ஒசந்த அப்படின்னு மாற்றிட்டோம். செவ்வாய், செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோமே. செவ்வாய்க்கிழமை அப்படி தான் சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை, செவ்வா, செவ்வாய். வாங்கி அந்த, வாங்கி வந்த. அடுத்து முறிச்சி, முறித்து. முறிச்சி எங்கே இருக்குது? இந்த இருக்குது முறிச்சி, இது முறித்து. செவ்வா, செவ்வாய். வாங்கியாந்த, வாங்கி வந்த. ஊற வச்சு, ஊற வைத்து. ஒசந்த, உயர்ந்த. இதை அடுத்து என்ன இருக்குது? முளைக்க வைத்த, முளை போட்ட. இந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சேர்த்து எழுதிட்டோம். கடைசியாக உங்களுக்கு பிடித்த பகுதி என்னன்னு சொல்லுங்கள். வண்ணமிட்டு மகிழுங்கள். இது எனக்கு பிடித்த வண்ணம், அதனால் நான் இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன்? வண்ணம் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்த வண்ணத்தில், பிடித்த வண்ணம் வண்ணம் தீட்டி மகிழுங்கள். அறிந்து கொள்வோம், நவதானியங்கள் எவை என அறிந்து கொள்வோம். அந்த முளைப்பாரியில் நவதானியங்கள் போட்டு விளைய வச்சோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த நவதானியங்கள் என்னென்ன பொருட்கள்ங்கிறத பார்க்கலாமா? நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. நன்றாக தெரிந்து கொள்ளணும், சரியாமா? செயல் திட்டம், ஆக்டிவிட்டி. மாணவர்கள் ஐந்து பேர் கொண்ட குழுவாக பிரிந்து கொள்ளணும். ஃபைவ் ஃபைவாக பிரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு குழுவும் தமக்கு கிடைக்கும் சிறு தானியங்களை கொண்டு முளைப்பாரிட்டு கொண்டு வருது. உங்களுக்கு கிடைக்கிற அந்த நவதானியத்தில் என்னென்ன வந்து கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் முளைப்பாரி செஞ்சு ஆக்டிவிட்டி செஞ்சு மிஸ்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவாமா? அடுத்ததாக பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. நம்ம எழுத்து வழக்கெலாம் ஒன்று எழுதுவோம், ஆனால் பேசும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம இஷ்டத்துக்கு செந்தமிழ்லாம் நம்ம பேச மாட்டோம். அதை தான் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. போகலாமா? படித்தான், படித்தான். எழுத்து வழக்கு
எழுதும்போது நம்ம படித்தான்னு எழுத மாட்டோம், படித்தான் தான் எழுதுவோம். சிரித்தான் அப்படின்னு பேசுவோம், அதை சிரித்தான். தின்னான், தின்றான். போயிட்டான், போய்விட்டான். ஓடுறான், ஓடுகிறான். இது தூய தமிழ், இது நம்மளாக பேசுகிற பேச்சு வழக்கு. வர்றான், வருகிறான். கிழிச்சிட்டான், கிழித்து விட்டான். அழறான், அழுகிறான். படித்தவன், படித்தவன். பேசுகிறான், பேசுகிறான். இந்த மாதிரி இருந்த வார்த்தைகளை தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பேசி பேசி இந்த மாதிரி மாற்றிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் நிறையா ஃபோர் ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் போயிட்டுருக்கு, எல்லா சப்ஜெக்ட்டும் போயிட்டுருக்கு. பாருங்கள், வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.